ஒன்றிய அரசின் ஒளிபரப்பு சட்ட வரைவுக்கு நடிகர் சூர்யா எதிர்ப்பு. சட்டம் என்பது கருத்து சுதந்திரத்தை காப்பதற்காக அதன் குரல் வழியை நெரிப்பதற்காக அல்ல என்று விமர்சனம். ஆறுமுகசாமி ஆணைய அறிக்கையை மூன்று மாதங்களில் அளிக்க ஏன் உத்தரவிடக்கூடாது? ஆறு வாரங்களில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஆணை. நீட் தேர்வை ஒத்திவைப்பது குறித்து ஒன்றிய அரசு ஆலோசனை. ஓரிரு நாட்களில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. மருத்துவ வல்லுநர்கள் குழுவுடன் முதலமைச்சர் ஆலோசனை நிறைவு. அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரே மாதிரியான தளர்வளிக்க வாய்ப்பு. ஐஐடி வளாகத்தில் சடலமாக மீட்கப்பட்ட கௌரவ விரிவுரையாளர் உன்னிகிருஷ்ணனின் தந்தையிடம் கோட்டூர்புரம் போலீசார் விசாரணை. விரிவுரையாளர் மரணம் தொடர்பாக போலீஸ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என ஐஐடி நிர்வாகம் விளக்கம். ஊரடங்கு முடிந்ததும் ஜெயலலிதா நினைவிடத்திலிருந்து சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக சசிகலா தகவல். பொதுச் செயலாளர் என்ற பெயரிலேயே தொண்டர்கள் கடிதம் எழுதுவதாகவும் ஆடியோ. பாளை சிறையில் இறந்த கைதி முத்துமனோ உடல் ஒப்படைப்பு. நீதிமன்ற உத்தரவை அடுத்து 72 நாட்களுக்கு பிறகு உடலை பெற்ற உறவினர்கள். வரலாற்றில் முதன் முறையாக சென்னையில் 100 ரூபாயை தாண்டியது பெட்ரோல் விலை. தமிழ்நாட்டில் உச்சபட்சமாக கள்ளக்குறிச்சியில் 102 ரூபாயை தாண்டி விற்பனை. சிவகங்கையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் பாஸ்கரன் ஆதரவாளர்கள் ஆக்கிரமித்த 10 கோடி ரூபாய் கோயில் நிலம் மீட்பு. மீட்கப்பட்ட இடத்தில் கட்டப்பட்டிருந்த கான்கிரீட் கட்டடம் இடிப்பு. பாஜகவிலிருந்து சிவகங்கை மாவட்ட நிர்வாகிகள் மூவர் நீக்கம். தேர்தல் நிதியில் 4 கோடி ரூபாய்க்கு ஹெச் ராஜா வீடு கட்டுவதாக புகார் கூறியிருந்த நிலையில் நீக்கம். திண்டுக்கல், தேனி, தென்காசி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் கால் இறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகிறது. இத்தாலி பெல்ஜியம் அணிகள் மோதும் போட்டிக்கு அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.